பொதிகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள். பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டம் நவம்பர் வரை நீட்டிப்பு, பிரதமர் நரேந்திர மோடி. உணவு தானிய திட்டம் நீட்டிப்பு ஏழைகளின் நலனில் பிரதமர் நரேந்திர மோடி அரசு கொண்டுள்ள அக்கறையை வெளிப்படுத்துகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா பாராட்டு. கொரோனா தொற்றால் கப்பல் துறையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அமைச்சர்கள் ஹர்தீப் சிங் புரி, மன்சுக் மாண்டவியா ஆலோசனை. இந்தியாவில் கொரோனா தொற்றால் குணமடைவு விகிதம் 60% நெருங்குகிறது. தமிழகத்தில் ஒரே நாளில் 3,943 பேருக்கு தொற்று உறுதி. தமிழகத்தில் கிராமப்புற சிறிய வழிபாட்டு தலங்கள் இன்று முதல் திறப்பு. வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மாநில அரசு. ஈரான் மருத்துவமனையில் வாயு கசிவால் ஏற்பட்ட தீ விபத்து, 19 பேர் உயிரிழப்பு. விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 80 கோடி மக்களுக்கு இலவசமாக உணவு தானியங்களை வழங்கும் திட்டம் அடுத்த 5 மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி நேற்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதுதான் பொது முடக்கத்தின் போது அரசின் உச்சகட்ட முன்னுரிமையாக இருந்தது என்று கூறினார். அந்த வகையில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டவுடன் பிரதமரின் ஏழைகள் மறுவாழ்வு திட்டத்தை அரசு கொண்டு வந்ததை சுட்டிக்காட்டிய பிரதமர், இந்த திட்டத்தின் கீழ் 1,75,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உதவி தொகுப்புகள் வழங்கப்பட்டது என்றார். கடந்த 3 மாதங்களில் 31,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள நேரடி பண பரிவர்த்தனைகளை 20 கோடி ஏழை குடும்பங்கள் பெற்றதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் 18,000 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் 5 கிலோ கோதுமை அல்லது அரிசி மற்றும் 1 கிலோ பருப்பு இலவசமாக வழங்கப்பட்டதையும் பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டார். ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு ரக்ஷாபந்தன், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, ஓணம் போன்ற பண்டிகைகள் வருவதை சுட்டிக்காட்டி பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்த பண்டிகை காலங்களில் தேவைகளையும் செலவுகளையும் கருத்தில் கொண்டு ஏழைகளுக்கான உதவி திட்டத்தை நீட்டிக்க அரசு முடிவு செய்திருப்பதாக தெரிவித்தார். இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 90,000 கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளதாக கூறிய பிரதமர், கடந்த 3 மாதங்களாக இந்த திட்டத்திற்காக செலவழிக்கப்பட்ட தொகையுடன் சேர்த்து மொத்தம் 1,5 லட்சம் கோடி ரூபாய் செலவாகும் என்றார். ஸ்தானிய நிகாய் கி சம்ஸ்தாவோக்கோ தேஷ் கே நாகரிகோக்கோ ஃபிர் சே உசி தரஹ கி சதர்க்தா திகானே கி ஜரூரத் ஹை. விசேஷ்கர் கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் உஸ் பர் தோ ஹமே பஹோத் தியான் தேனா ஹோகா. ஜோ பி லோக் நியமோ கா பாலன் நஹி கர் ரஹே ஹமே உனே டோக்னா ஹோகா, ரோக்னா ஹோகா ஔர் சம்ஜானா பி ஹோகா. அபி ஆப்னே கபரோ மே தேகா ஹோகா, एक देश के प्रधानमंत्री पर 13,000 रुपये का जुर्माना इसलिए लग गया क्योंकि वो सार्वजनिक स्थल पर मास्क पहने बिना गए थे. கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையாக பொது முடக்கம் பிறப்பிக்கப்பட்டு அதில் 2ம் கட்ட தளர்வு நிலைக்குள் வந்துள்ள நிலையில் மக்கள் தங்கள் உடல் நலத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். சரியான நேரத்தில் அமல்படுத்தப்பட்ட பொது முடக்கம் மற்றும் அரசின் இதர முடிவுகளால் லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றவுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதோடு பொருளாதார நடவடிக்கைகளையும் மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்.
தன்னிறைவு இந்தியாவை படைப்பதற்காக தங்கு தடையின்றி உழைக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். கொரோனா தொற்றுக்கான தடுப்பு மருந்து தயாரிக்கும் பணிகள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தொழில்நுட்பங்களை திறம்பட பயன்படுத்தி விரைவாக தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்குமாறு அப்பொழுது சுகாதாரத்துறை அதிகாரிகளை பிரதமர் கேட்டுக் கொண்டார். மிகப்பெரிய அளவில் உடனடியாக தடுப்பு மருந்து தயாரிக்கும் பணிகளுக்கு பெரிய திட்டமிடல் தேவை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த தொற்றுக்கு எதிராக தடுப்பு மருந்தை அறிமுகப்படுத்துவதில் உலக அளவில் இந்தியாவுக்கு அதிக பங்கும் பொறுப்புணர்வும் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக பிரதமரின் நிவாரண நிதியான பிஎம் கேர்ஸ் என்ற நிதி தொகுப்பிலிருந்து கொரோனா தடுப்பு மருந்து பணிகளுக்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. பிரதமரின் ஏழைகள் நல உதவி திட்டம் நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ள முடிவை உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரவேற்று பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் கொரோனா தொற்று ஊரடங்கு காலத்தில் ஏழைகளுக்கு இலவச உணவு தானியங்கள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ட்விட்டரில் அமித்ஷா கூறியுள்ளார். இந்த நேரத்தில் கடின உழைப்பை நல்கி வரும் விவசாயிகள் மற்றும் நேர்மையான முறையில் நாட்டில் வரி செலுத்துவோருக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ள உள்துறை அமைச்சர் அவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்புடன் கூடிய செயல்பாடுகளால் ஏழை மக்களுக்கு இந்த திட்டத்தின் பலன்கள் சென்றடையும் என தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி கோடிக்கணக்கான ஏழை மக்களின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதி கொண்டுள்ளார் என்பதையும் அவர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையிலேயே இலவச உணவு தானிய திட்டத்தை பிரதமர் நீட்டித்துள்ளார் என்றும் அமைச்சர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். இதேபோல் பிரதமரின் அறிவிப்பை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரும் வரவேற்று பாராட்டியுள்ளார். நாடு முழுவதும் எந்த ஒரு நபரும் பசியோடு தூங்கச் செல்லக்கூடாது என்பதை பிரதமரின் இலவச உணவு தானிய நீட்டிப்பு அறிவிப்பு உறுதிப்படுத்துவதாக உள்ளது என்று பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 80 கோடி மக்களுக்கு தலா 25 கிலோ உணவு தானியங்கள், 5 கிலோ பருப்புகள் அடுத்த 5 மாதங்களுக்கு கிடைக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். உலகிலேயே வேறு எந்த ஒரு நாடும் இதுபோன்ற உணவு பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தவில்லை என்று தெரிவித்துள்ள அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அனைவருக்கும் உணவு என்ற அடிப்படையில் பிரதமரின் அறிவிப்பு உள்ளது என்று குறிப்பிட்டார். பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஏழை மக்களின் நலனில் பிரதமர் நரேந்திர மோடி கொண்டுள்ள உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று பிஜேபி தேசிய தலைவர் JP நட்டா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் தமது ட்விட்டர் பதிவில் நவம்பர் மாதம் வரை ஏழை மக்களுக்கான இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்ற முடிவை வரவேற்றுள்ளார். கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நாடு சிறப்பான செயல்பாடுகளை கொண்டுள்ளதாகவும் எதிர்காலத்தை நோக்கிய பார்வையுடன் அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பெருந்தொற்று காலத்தில் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாத்திருப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டப்பட வேண்டியவர் என்றும் JP நட்டா அதில் கூறியுள்ளார். இதேபோல் ஏழை மக்களுக்கான இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். ஏழை மக்களுக்கு ஆதரவான இந்த முடிவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் நாடு முழுவதும் 20 கோடி மகளிருக்கு அவர்களின் வங்கிக் கணக்குகளில் பண உதவி வழங்கப்பட்டிருப்பது பாராட்டத்தக்கது என்றும் அவர் அளித்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் அதிக அளவில் காணப்படும் மூங்கில் தொடர்பான பணிகள் தற்சார்பு இந்தியா திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் அமையும் என்று அந்த மாநிலங்களின் மேம்பாட்டிற்கான மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மூங்கில் வர்த்தகம் என்பது இந்தியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த ஆசிய துணைக் கண்டத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று காணொலி காட்சி மூலம் தமது அமைச்சகம் மற்றும் ஷில்லாங் வடகிழக்கு மாநில கவுன்சில் உயரதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்றுக்கு பிந்தைய இந்தியாவின் பொருளாதாரத்தில் மூங்கில் வர்த்தகம் மிக முக்கிய பங்கினை வகிக்கும் என்றும் உள்ளூர் மக்களின் மேம்பாடு குறித்த பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்திற்கு இந்த வர்த்தகம் பெரிதும் உதவியாக அமையும் என்றும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறினார். தற்போதைய ஊரடங்கு காலத்தில் மின்னணு முறையிலான பணிகளை 100% அளவுக்கு வடகிழக்கு மாநில மேம்பாட்டு அமைச்சகம் மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு தடையற்ற அதிவேக இணையதள இணைப்பை பெறுவதற்கு தொலைத்தொடர்பு துறையினரின் ஒருங்கிணைந்த செயலாற்ற வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார்.
உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் வெட்டுக்கிளிகள் பாதிப்பை தடுக்கும் வகையில் பூச்சி மருந்தை தெளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட ஹெலிகாப்டரை மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த மாநிலத்தின் கௌதமபுத்தர் நகரில் உள்ள ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் தெளிப்பான் உபகரணத்துடன் கூடிய ஹெலிகாப்டர் சேவை தொடங்கப்பட்டது. பார்மர் மாவட்டத்தில் உத்தர்லை பகுதியில் உள்ள விமானப்படை தடத்திலிருந்து இந்த ஹெலிகாப்டர் இயக்கப்பட்டு பார்மர், ஜெய்சால்மர், பிகானீர், ஜோத்பூர், நகவூர் ஆகிய மாவட்டங்களில் வெட்டுக்கிளி தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெல் நிறுவனம் உருவாக்கியுள்ள இந்த ஹெலிகாப்டரில் ஒரே விமானி மட்டுமே இருப்பார் என்றும் ஒரே நேரத்தில் 250 லிட்டர் அளவுக்கு பூச்சி மருந்தை எடுத்துச் சென்று சுமார் 50 ஹெக்டேர் நிலப்பரப்பில் தெளிக்க முடியும் என்று அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தார். மாநில பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து வெட்டுக்கிளி பிரச்சினையை தீர்க்க எடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களிலும் வெட்டுக்கிளி தாக்குதல் அதிகரித்துள்ளது. இது சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் அதனை எதிர்கொள்ள முழுவீச்சில் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி கப்பல் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டாவியாவுடன் கொரோனா தொற்றால் கப்பல் துறையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் கடல் விமான திட்டம் குறித்தும் ஆலோசனை நடத்தினார். ஆர்சிஎஸ் உதான் திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளில் விமான நிலையங்கள் அமைக்கும் திட்டத்தின் முன்னேற்றங்கள் குறித்தும் இரு அமைச்சர்களும் விவாதித்தனர். குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த திட்டத்தை விரைவுபடுத்துவது குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தினர். நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களை இணைப்பதில் கடலோர பகுதிகளில் கடல் விமான செயல்பாடு முக்கிய பங்கு வகிக்கும் என்று அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தமது ட்விட்டர் பதிவில் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக புரட்சி ஏற்பட்ட நாளில் அம்மாநிலத்தின் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து பிரதமர் தமது ட்விட்டர் செய்தியில் இந்த மாநிலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க புரட்சி உருவான நாள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நாளில் பழங்குடியின சகோதர சகோதரிகள் அந்நிய ஆட்சியின் அநீதிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் கௌரவத்தை பழங்குடியின மக்கள் ஒன்றிணைந்து பாதுகாப்பதாகவும் அவர்களின் செயல் நாட்டு மக்களிடையே பிரமிப்பை உருவாக்கியதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சித்தோ ஹன்கு, சந்த் பைரவ், புலோஜானு போன்ற ஏராளமான தீரம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடையே அந்நாளில் பீதியை ஏற்படுத்தியதாகவும் பிரதமர் தமது ட்விட்டர் செய்தியில் புகழாரம் சூட்டியுள்ளார். அந்நிய ஆட்சியினருக்கு தலை வணங்காமல் ஆயிரக்கணக்கான பழங்குடியின மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி தங்களின் இன்னுயிரை இழந்ததையும் பிரதமர் தமது செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 60% நெருங்கியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 334,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் என்றும் 215,000 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 169,883 பேர் பாதிக்கப்பட்டு 7,610 பேர் உயிரிழந்தனர். 88,960 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 85,161 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு 2,680 பேர் உயிரிழந்துள்ளனர். 56,235 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 31,938 பேர் பாதிக்கப்பட்டு 1,827 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு 23,240 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 22,828 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 672 பேர் உயிரிழந்துள்ளனர். 15,506 பேர் குணமடைந்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் 17,907 பேர் பாதிக்கப்பட்டு 653 பேர் உயிரிழந்தனர். 11,719 பேர் குணமடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 13,370 பேர் பாதிக்கப்பட்டு 564 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு 10,199 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்றும் மேலும் 3,943 பேருக்கு
கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் சென்னையில் மட்டும் 2393 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 90167 ஆக அதிகரித்துள்ளது என்றும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே மேலும் 2325 பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கை 50074 ஆக அதிகரித்துள்ளது. 38889 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 60 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 1021 ஆக அதிகரித்துள்ளது எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள் மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களின் சில பகுதிகளில் தீவிர ஊரடங்கை நீட்டிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அப்பகுதிகளில் செயல்படும் அனைத்து அம்மா உணவகங்களிலும் வரும் 5ஆம் தேதி வரை விலையில்லாமல் உணவு வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்காலகட்டத்தில் இப்பகுதிகளில் உள்ள சமுதாய சமையல் கூடங்களில் போதுமான அளவு உணவு சமைத்து அதனை விலையில்லாமல் தேவைப்படும் முதியோர் நோயுற்றோர் மற்றும் ஆதரவற்றவர்களின் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் உட்பட தமிழகத்தின் 39 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மாநகர புதிய காவல்துறை ஆணையராக மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். மதுரை மாநகர காவல் ஆணையர் டேவிட்சன் தேவாசிர்வாதம் தொழில்நுட்ப பிரிவு கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் டிஜிபியாக இருந்த சுனில்குமார் மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இருந்த ஏ கே விஸ்வநாதன் காவல்துறை செயலாக்கப் பிரிவு கூடுதல் டிஜிபியாக மாற்றப்பட்டுள்ளார். குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு ஏடிஜிபி ரவி ஈரோடு அதிரடிப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். செயலாக்கப் பிரிவு ஏடிஜிபியாக இருந்த மகேஷ்குமார் அகர்வால் சென்னை பெருநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். மொத்தம் 39 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து மாநில உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் எஸ் கே பிரபாகர் நேற்று வெளியிட்ட உத்தரவில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கிராமப்புறங்களில் ஆண்டு வருமானம் 10,000 ரூபாய்க்கும் குறைவாக உள்ள சிறிய கோவில்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களை திறக்க மாநில அரசு உத்தரவிட்டதன் அடிப்படையில் இன்று முதல் சிறு வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட உள்ளன. இந்த வழிபாட்டு தலங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு நேற்று வெளியிட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் அந்த கோவில்களில் பிரசாதம் வழங்குதல், நீர்நிலைகளில் புனித நீராடுதல் ஆகியவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவில்களில் தேங்காய் உடைத்தல், பழங்கள், பூக்கள் வழங்குவதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. சிறிய கோவில்களில் பூஜைகள் மற்றும் அபிஷேகத்தின் போது பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் மாநில அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு சீராகும் வரை கோவில்களில் விழுந்து வணங்குதல், அங்கப்பிரதர்ஷனம் செய்தல் ஆகியவற்றுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், செங்கல்பட்டு, மதுரை ஆகிய மாவட்டங்கள் தவிர்த்து இதர மாவட்டங்களில் மட்டுமே இன்று முதல் கிராமப்புற சிறிய வழிபாட்டு தலங்கள் திறக்கப்படுகின்றன. இந்த மாவட்டங்களில் முழு ஊரடங்கு அமலில் உள்ளதால் வரும் 6ஆம் தேதி முதல் சிறிய வழிபாட்டு தலங்களை திறக்கலாம் என மாநில அரசு ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது. மசூதிகளில் தொழுகையின் போதும், தேவாலயங்களில் கூட்டு பிரார்த்தனையின் போதும், கோவில்களிலும் தனிநபர் இடைவெளியை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும், 100 சதுர அடி பரப்புள்ள வழிபாட்டு தலங்களில் ஒரே நேரத்தில் 20 பேருக்கு மேல் அனுமதிக்கக்கூடாது, பக்தர்கள் மற்றும் பங்கேற்போர் இடைவெளியை கடைபிடிக்க ஏதுவாக அதற்கான அடையாள குறியீடுகளை சம்பந்தப்பட்ட வழிபாட்டுத்தல நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும், மக்கள் கூடுவதை கூட்டமாக கூடுவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என்றும், பொதுவான வழிகாட்டு நெறிமுறைகளில் உள்ள விதிமுறைகள் தொடர்வதாகவும் மாநில அரசின் அறிவிக்கை தெரிவிக்கிறது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தொற்று தடுப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநில சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின் பேசிய அவர், விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் தொற்று பரவாமல் இருக்கும் வகையில் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் அனைத்து துறைகளை சார்ந்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மாவட்டத்தில் 3,000த்திற்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகள் உள்ளதாக கூறிய அவர், 659 பேர் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஊரடங்கு விதிமீறல்கள் தொடர்பாக 14,727 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஒலிபெருக்கி மூலம் 45 இடங்களில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்தார். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட ஜே ஜே நகர் பகுதிகளில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் மாநில அமைச்சர் பாண்டியராஜன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் மருத்துவ முகாமை பார்வையிட்டு அவர் ஆய்வு செய்தார்.
இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தண்டையார்பேட்டை மண்டலத்தில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கூறினார். பொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சென்னையில் களப்பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் பாண்டியராஜன் பாராட்டு தெரிவித்தார். நேற்றைய நாளானது சென்னைக்கு ஒரு நல்ல நாள், குறிப்பாக தண்டையார்பேட்டை மண்டலத்துக்கு. ஏன்னா குணமான கேசஸ் வந்து அதிகமாக இருந்தது. ஆக்டிவ் கேசஸ் நேற்று வந்து கட்டுக்குள் வந்திருக்கிறது. அவங்க வந்து களப்பணியாளர்களை கௌரவிக்கிறதுக்கு செய்யப்படுறாங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக நம்ம வந்து சென்னையில் இருக்கக்கூடிய களப்பணியாளர்கள் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து கௌரவப்படுத்துவதற்கு கண்டிப்பாக முதல்வர்கிட்ட நாங்கள் பரிந்துரை செய்வோம். ஏன்னா அவர்களுடைய பணி அளப்பரியது. முதல்வரே வந்து ட்விட்டரில் அவங்க பணியை வாழ்த்தி பதிவு பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக அவருக்கு தெரியும் இங்கே எந்த அளவுக்கு இலக்கியத்துக்காக நம்ம பிள்ளைங்க உழைத்து கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரியில் நாளை மறுநாள் முதல் அனைத்து கடைகள், பெட்ரோல் நிலையங்கள், மதுபான கடைகள் ஆகியவை இரவு 8 மணி வரை திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் உத்தரவுப்படி புதுச்சேரியில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை ஊரடங்கு தொடரும் என்று கூறினார். பொது இடங்களில் 5 பேர் வரை கூடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொழிலாளர்கள் பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் அவர்களுக்கு மத்திய அரசு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் நாராயணசாமி குறிப்பிட்டார். பாரத் நெட் திட்டத்தின் மறு ஒப்பந்த புள்ளி கோருவதற்கான அறிவிப்பு வந்துள்ளதாகவும், அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் இத்திட்டத்தின் பயன் மக்களை சென்றடையும் என்றும் மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் உள்ள 12,524 ஊராட்சிகளில் கண்ணாடி இழை குழாய் மூலம் இணைக்கப்பட்டு இணையதள சேவை வழங்கப்பட்டு அரசின் இணைய சேவைகள், கேபிள் டிவி சேவைகள், மின் ஆளுமை சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் கிராமங்களில் உள்ள மக்களுக்கு கிடைக்கும் வகையில் பாரத் நெட் திட்டம் அமைக்கப்பட்டதாக கூறினார். இதற்கிடையே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டதில் விதிகள் மீறப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து மத்திய அரசு இதனை ரத்து செய்தது. இந்நிலையில் மத்திய அரசின் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வர்த்தகத்துறை இதுகுறித்து கடந்த 23ஆம் தேதி விசாரணை செய்தது. இதில் பங்கேற்ற தமிழக அரசு அதிகாரிகள் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி இந்திய உற்பத்தி நிறுவனங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று தெரிவித்ததாக அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறினார். இந்த பாரத் நெட் டெண்டர் திட்டம் என்பது ஏறத்தாழ தமிழ்நாட்டிலே உள்ள 12,524 கிராம ஊராட்சிகளை கண்ணாடி இலை மூலம் இணைக்கும் தகவல் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு திட்டமாகும். இந்த திட்டம் நிறைவேறினால் பல எஸ்சிவி போன்ற கேபிள் டிவி நிறுவனங்களெல்லாம் அவருடைய தொழிலுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும். ஏனென்றால் கிராம அளவிலே இந்த இன்டர்நெட் வசதி செய்யப்பட்டால் இது விலை குறைந்த சகாயமான விலையிலே அனைத்தும் கேபிள் டிவி, இன்டர்நெட் வசதி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்திலே விவசாயத்துறை சார்ந்த செய்திகள், வேளாண்மை துறையோடு கல்வித்துறை, மருத்துவத்துறை, அதேபோல் அனைத்து வசதிகளும் கிராமங்களுக்கே கொண்டு செல்ல முடியும். கொரோனா குறித்த முழு தகவல்களை அறிந்து கொள்வது மக்களின் உரிமை என்றும், இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் வெளிப்படையுடன் அரசு வெளியிட்டு வருவதாகவும் சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். தொலைபேசி ஆலோசனை மையம், மருத்துவ உதவி மையம் குறித்து சென்னையில் நேற்று மாநகராட்சியின் சுகாதாரப் பிரிவு இணை ஆணையர் மதுசூதனன் ரெட்டியுடன் இணைந்து ஆணையர் பிரகாஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் சென்னை மாநகராட்சியில் கொரோனா தொற்றிலிருந்து 58% பேர் குணமடைந்துள்ளதாக கூறினார். அந்த வகையில் பாதிக்கப்பட்ட 54,000 பேரில் 32,000 பேர் குணமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாள்தோறும் 500 முதல் 550 காய்ச்சல் பரிசோதனை மையங்கள் மாநகராட்சி மூலம் நடத்தப்படுவதாகவும், இதன் மூலம் 35,000 பொதுமக்கள் வரை மருத்துவர்களை சந்திக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் சட்ட ஏறக்குறைய 58% வந்து ரிகவரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
இது ஒரு கட்டத்துல வந்து 35ல இருந்து 40 45 50 58% வந்து ரெக்கவரி ரேட் வந்து நம்ம அச்சீவ் ஆயிருக்கோம் இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் சட்டரக்கூடிய இருக்கு 54000 ஓவரால் கேसेसல 32000க்கு மேல நம்ம கியூர் ஆயி டிஸ்சார்ஜ் ஆயி ஹெல்தியா வந்து டே டு டே ஆக்டிவிட்டி லைஃப்க்கு போயிருக்காங்க நாடு முழுவதும் கொரோனா ஊரடங்கால் பல்வேறு தரப்பினர் பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து வரும் நவம்பர் மாதம் வரை ரேஷன் பொருட்கள் விலையில்லாமல் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நேற்று அறிவித்தார் தற்போதைய சூழலில் இது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அரியலூர் மாவட்ட பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் அதில் வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் ரேஷன் பொருட்கள்லாம் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு நம்பிக்கையாக இருக்குது அப்புறம் அந்த ஜன்தன் கணக்கில் வந்து வங்கி கணக்கில் அமௌண்ட் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு கொரோனா தடை காலத்தில் 6வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் பிரதமரின் இந்த உரையை கேட்ட விருதுநகர் மாவட்டம் ஆமத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் குறிஞ்சி மலர் கொரோனா தடுப்பு குறித்து பிரதமரின் அறிவுரையை பின்பற்றினால் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று கூறுகிறார் நம்முடைய பாரதம் வந்து சுமார் ஏழை அதிகமான ஏழை மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி நாடு அப்படிங்கிறதுனால எல்லா ஏழை மக்களுக்கும் வந்து வருகின்ற நவம்பர் மாதம் வரைக்கும் வந்து எல்லா ரேஷன் கடையிலையும் இலவசமாக வந்து ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் அப்படிங்கிறத ஒரு திட்டத்தை வந்து இன்றைக்கி வந்து அறிவிச்சிருக்காரு இன்றைக்கி ஈவினிங் வந்து 4 மணிக்கு வந்து பாரத பிரதமர் மோடி அவங்களை அறிவுறுத்தலின்படி கண்டிப்பாக எல்லாரும் வந்து மாஸ்க் அணிய வேண்டும் சமூக இடைவெளியை வந்து கடைபிடிக்க வேண்டும் அவரின் அறிவுறுத்தலை வந்து நம்மளும் சேர்ந்து இந்திய மக்கள் எல்லாரும் சேர்ந்து கடைபிடிக்கணும் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் நவம்பர் மாதம் வரையும் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கு வந்து இலவசமாக மளிகைப் பொருட்கள் மற்றும் அரிசி பருப்பு எல்லா ஜாமங்களும் கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காரு அந்த திட்டத்தை வந்து நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம் சர்வதேச அளவில் கடந்த 7 மாதங்களாக பல்வேறு நாடுகளில் பரவியுள்ள கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,05,74,000 கடந்துள்ளது இதில் 513,146 பேர் உயிரிழந்தனர் 57,86,200 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 27,27,305 அதிகரித்துள்ளது இதில் 130,109 பேர் உயிரிழந்தனர் 11,38,800 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் 14,08,400 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 59,656 பேர் உயிரிழந்தனர் 790,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் 647,800 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 9,320 பேர் உயிரிழந்தனர் 412,650 பேர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் பாதிப்பு எண்ணிக்கை 312,600 உயிரிழந்தோர் எண்ணிக்கை 43,730 உள்ளது ஸ்பெயினில் பாதிப்பு எண்ணிக்கை 296,350 உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28,355 உள்ளது பெருநாட்டில் பாதிப்பு எண்ணிக்கை 285,213 உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9,677 அதிகரித்துள்ளது 174,535 பேர் குணமடைந்துள்ளனர் இத்தாலியில் பாதிப்பு எண்ணிக்கை 240,578 உயிரிழந்தோர் எண்ணிக்கை 34,767 அதிகரித்துள்ளது 190,248 பேர் குணமடைந்துள்ளனர் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் மருத்துவ கிளினிக் ஒன்றில் வாயு கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 19 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த தகவலை ஈரான் அரசின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சி செய்தி உறுதிப்படுத்தியுள்ளது உயிரிழந்தவர்களில் 15 பேர் பெண்கள் 4 பேர் ஆண்கள் என்று டெஹ்ரான் தீயணைப்புத்துறை செய்தி தொடர்பாளர் ஜலால் மலேஹி தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அந்த கிளினிக்கில் தீயை அணைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மேலும் 20 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் அந்த கிளினிக்கில் வைக்கப்பட்டிருந்த ஆக்சிஜன் வாயு சிலிண்டர் வெடித்ததில் தீ விபத்து ஏற்பட்டதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏராளமான சிலிண்டர்கள் வைக்கப்பட்டிருந்ததால் அடுத்தடுத்து வெடி விபத்து ஏற்பட்டதாகவும் அந்த பகுதியை சுற்றியுள்ள மக்கள் உடனடியாக மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன
இனி தொடர்வது நாளிதழ்களில் என்று. உலக மருத்துவர்கள் தினம் இன்று கடைபிடிப்பு. கொரோனாவுக்கு எதிரான போரில் முன்களத்தில் செயலாற்றும் மருத்துவர்களுக்கு பல்வேறு தரப்பினர் வாழ்த்து. தினத்தந்தி. தனியார் பள்ளிகளுக்கு தாமாக முன்வந்து பெற்றோர் கட்டணம் செலுத்த தடையில்லை. தமிழக அரசு தகவல். தினமணி. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு சான்றிதழ். அமைச்சர்கள் குழு முடிவெடுக்கும் என தகவல். தினமலர். வரும் 31ஆம் தேதி வரை ரயில்வே பார்சல் சேவை நீட்டிப்பு. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தினகரன். கொரோனாவால் மூடப்பட்ட தில்லி ஜும்மா மசூதி வரும் 4ஆம் தேதி மீண்டும் திறப்பு. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டம் நவம்பர் வரை நீட்டிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி. உணவு தானிய திட்டம் நீட்டிப்பு ஏழை மக்களின் நலனில் பிரதமர் நரேந்திர மோடி அரசு கொண்டுள்ள அக்கறையை வெளிப்படுத்துகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா பாராட்டு. கொரோனா தொற்றால் கப்பல் துறையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அமைச்சர்கள் ஹர்தீப் சிங் புரி, மன்சுக் மாண்டவியா ஆலோசனை. இந்தியாவில் கொரோனா தொற்றால் குணமடைவோர் விகிதம் 60% நெருங்குகிறது. தமிழகத்தில் ஒரே நாளில் 3,943 பேருக்கு தொற்று உறுதி. தமிழகத்தில் கிராமப்புற சிறிய வழிபாட்டுத் தலங்கள் இன்று முதல் திறப்பு. வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மாநில அரசு. ஈரான் மருத்துவமனையில் வாயு கசிவால் ஏற்பட்ட தீ விபத்து. 19 பேர் உயிரிழப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பகல் 11 மணிக்கு. வணக்கம்.